இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நிறைய அறிவுரைகள் கேட்கலாம், அது இதுவும் கேட்கலாம், ஒன்றும் ஆக போகிறது இல்லை. போதனையின் மூலமாக எதையுமே செய்ய முடியாது. எத்தனை மதங்கள், எவ்வளவு போதனை இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எத்தனை மதங்கள் தோன்றியிருக்கு, எவ்வளோ மகான்கள் தோன்றியிருக்காங்க, எவ்வளோ போதனை, கீதை எவ்வளோ நேரம் படிக்கிறாங்க, சர்ச்சில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எவ்வளோ பிரசங்கம், ஏதாவது மாற்றம் இந்த உலகத்தில் நடந்திருக்கா? வாய்ப்பே. போதனையினால் எதுவுமே ஆக போறதில்லை. சாதனை மார்க்கம் வேணும். அதிலும் என்ன சாதனை? ஆத்ம சாதனை, ஆத்ம விசாரணை சாதனை வேணும். ரமண மகர்ஷியினுடைய அணுகுமுறையே ஆன்ம விசாரணை, எது நான் என்கிற கேள்விக்கு பதில் தேடுவது. இப்போ பாருங்க, நான் திருப்பி என்ன சொல்ல வரேன், நீ எவ்வளவு உயர்ந்த போதனை கேட்டாலும் சூழ்நிலை வரும்போது சூழ்நிலையின் பாதிப்புக்கு தக்கவாறு தான் நீ என்ன பண்ண முடியும், ஆக்ட் பண்ண முடியும். அது கோபமாகவும் வரலாம், அன்பாகவும் வரலாம். கோபமும் சரி, அன்பும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு உணர்ச்சி வயப்பட்ட வெளிப்பாடு. சரிதானா? அதெல்லாம் நிற்காது, நீண்ட காலம் நிற்காது. உங்களுக்குள்ள ஒரு உறுதியான மனமும் தெளிவான அறிவும் வேணுமானால் ஒரே ஒரு விஷயம்தான் பெரியவங்க சொல்கிறாங்க, தன்னை உணர்தல். இப்போ ஞானம்னு சொல்கிற தன்னை உணர்தல் தான் ஞானம். ஞானம் என்றால் தெளிவான அறிவு. அப்போ தன்னை உணராது வெறும் போதனை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தோமானால் அந்த ஞானம் வராது. ஞானம்னா என்ன? தெளிந்த நல்ல அறிவு. இப்போ அறிவு குழப்பமாக இருக்கா தெளிவாக இருக்கா? உங்களுக்கு தெரியும் குழப்பமாக தான் இருக்கு. இந்த அறிவு என்று தெளிவடைகிறதோ, ஞானம் அடைகிறதோ, அதுக்கு பிறகுதான் மாற்றம் வரும். அப்போ ஞானம் என்றால் என்ன, தெளிந்த நல்லறிவு என்றால் என்னவென்றால் தன்னை உணர்ந்து அறிதல். அப்போ நீங்கள் முக்கியம் எதுக்கு கொடுக்கணும், நாம் எல்லாரும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தன்னை உணர்வதற்கு. தன்னை உணர வேண்டுமானால் ஒரு கண்டிஷன் வருது, புற உணர்வுகளை அதிலிருந்து விடுபடணும். ஐந்து புலன்கள் மூலமாக பிறகு உணர்விலிருந்து விடுபட்டால் மட்டுமே தன்னை உணர முடியும். அப்படியானால் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடும் சித்தம் வேணும். ஒரு யோகி ஒரு யோகியாகவே வாழணும், கடும் சித்தத்தோடு. அப்போ தான் தன்னை உணர முடியும். நான் நேற்று சொன்னேன், தன்னை உணர்தலுக்கு தியானம் மட்டும் போதாது. ஏன்னா தியானம் பண்ணும்போது கடன்காரன் வருவான், கடன் கொடுத்தவனும் வருவான், கடன் வாங்கினவும் வருவான், எல்லா டியூஸும் வரும். அப்போ அங்கு சில விஷயங்களை நாம் சிந்தித்து புரிந்தால் மட்டுமே தியானத்தில் தன்னை உணர முடியும். அப்போ ஒரு பக்கம் உன்னத மகான்களின் உயிர் கலப்பு நமக்கு வேணும். உன்னத மகான்களின் உயிர் கலப்பு நமக்கு ஏற்படுகிற போது அவருடைய உயர்ந்த கருத்துக்களும் நம்மோடு இணைய ஆரம்பிக்கும். இப்போ திருவள்ளுவர் இருக்கிறாரா இறந்துட்டாரா? சாதாரணமாக சொன்னா இறந்துட்டார். இயேசு மகான் இருக்காரா இறந்துட்டாரா? இறந்துட்டார். சாக்ரட்டிஸ், அதாவது அவருடைய பரு உடல் அழிஞ்சு போச்சு, ஆனால் அவருடைய ஆத்ம சரீரத்தில் இருந்த ஆன்ம துகள்கள் இருக்க அது அழியலை. அது இந்த பிரபஞ்ச காந்த களத்தில் இருக்கு, புள்ளி புள்ளியாக இருக்கு. அவருடைய உயர்ந்த கருத்துக்கள் இந்த காந்த களத்தில் புள்ளி புள்ளியாக இருக்கு. அதை விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, மேக்னெட்டிக் டொமைன், காந்த புள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பழைய கேசட் இருக்குது அல்லது சிடி டிஸ்க் இருக்குது, ஒரு பாட்டு பாடுறோம், பதிவெல்லாம் பண்ணிட்டு விட்டுட்டோம். இப்போ இந்த சிடியில் பாட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. பாட்டாக இருக்கா, காந்த புள்ளிகளாக இருக்கா? பதிவு தானே, ஏற்றத்தாழ்வோட ஃப்ரீக்குவன்சிக்கு தக்கவாறு அங்கே பதிவு இருக்கும். பாடல்னு காதில் வச்சு கேட்டிங்கன்னா, சிடியை காதில் வச்சு கேட்டிங்கன்னா பாட்டு கேட்காது. அதை ஒரு பிளேயரில் போட்டு மின்சக்தியை பாய்ச்சும் போது அங்கே என்ன பதிவு இருக்கோ அது பிரதிபலிக்கும். அந்த மாதிரி சாக்ரட்டிஸும் கௌதம புத்தனும் இயேசு மகானும்
நபிகள் நாயகமும் ஆதிசங்கரரும் இப்போ வாழ்ந்து முடிந்த வேதாத்தி மகர்ஷி அவர்களும் இப்படி எத்தனையோ மகான்கள் அவங்க பேசின பேச்சு சிந்தித்த சிந்தனை எல்லாம் அலை வடிவத்தில் சென்று இந்த வான்காந்த களத்தில் புள்ளி புள்ளி புள்ளியாக பயஞ்சிருக்கு. இப்போ உங்கள்கிட்டருந்து அந்த மின்சாரம், அதாவது காந்தம், உங்களுடைய காந்தம் சென்று அதை டச் பண்ணுமானா அங்கிருந்து அது பிரதிபலித்து உங்களை கேட்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் சில பல யோகிக் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், இதை சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு தியானத்தில் சென்றீர்களே ஆனால் உங்கள் மனசில் என்ன கேள்விக்குறி இருக்கோ அதனுடைய பதில் உங்களுக்குள்ளிருந்தே கிடைக்கும். அப்போ இதற்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம சாதாரணமாக பண்ணுற தியானம் மட்டும் போராது. ஆக்கினை, துரியம், ஒன்பது மையம், துரியாதீதம், இதெல்லாம் தேவைதான், ஆனால் அது மட்டும் போதாது. எது அடிஷ்னலாக வேணும்னா, மகரிஷி அதை சுச்சமாக சொன்னார், இந்த எனர்ஜி என்ஓக்கிங்னு ஒரு மெடிடேஷன் கொடுத்தோன்னா இல்லையா, அதை நம்ம கட்டாயம் செய்யணும். அதை மகரிஷி அந்த பாடலில் அதான் உயிர் கலப்புன்னு சொல்கிறார். இவ்வரும் பிறவியில் முன்வினை அறுத்து, இந்த பிறவியை சாதாரண பிறவின்னு சொல்லலை, அரும் பிறவி, அதான் ஐயா சொல்கிறாங்க மீண்டும் ஒரு உடல் கிடைக்குமா பேசுகிறாங்கல்ல, மீண்டும் ஒரு உடல் இல்லை, இது ஒன்று தான் முக்கியம், இந்த வாழ்வு தான். அப்போ இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் அரும் பிறவி, அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, ஒரு அரிய பிறப்பு கிடைச்சிருக்கு, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவ் அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு குருவனுடைய உயிர் கலப்பு வேணும். அப்போ நாம் அற்றுவில் சங்கல்பத்தோட அதை உள்ள வாங்கணும். வாங்க வாங்க என்ன ஆகும், உங்களுக்குள்ள தானாக மாற்றம் நிகழும்.